உடம்புல ஏதாவது நோய் வந்தா நம்ம எல்லோரும் எங்க போவோம் டாக்டர் கிட்ட ஆனா இங்க ஒரு டாக்டரே நோயை பரப்பி விட்டு இருக்காரு அது யாரு எங்கன்னு நீங்களே பாருங்க அமெரிக்காவில் உள்ள நியூஹாம் பகுதியை சேர்ந்தவர் டேவிட் கியார்க் இருதய மருத்துவரான இவர் மூன்று மாகாணங்களில் பதினெட்டு மருத்துவமனைகளில் மாறி மாறி பணிபுரிந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்தபோது அவரை போலீசார் கைது செய்தனர் நாற்பத்தி ஆறு பேருக்கு மஞ்சள் காமாலை நோயை பரப்பியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் தடை செய்யப்பட்ட மருந்துகளை பலருக்கு செலுத்தியதும் பல மருந்துகளை திருடியதும் தெரியவந்தது இவர் வலி நிவாரண மருந்துகளை திருடி அதனுடன் ஆல்கஹாலை கலந்து கெட்டுப்போன ஊசி மூலம் நோயாளிகளின் உடலில் செலுத்தினார் அதனால் பலர் மஞ்சள் காமாலை கல்லீரல் உள்ளிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டனர் இதற்கிடையே கைது செய்யப்பட்ட மருத்துவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு முப்பத்து ஒன்பது வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது